சர்வதேச அளவிலான பெரும் தொழில்கள் நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச சர்வதேச வரியாக பதினைந்து சதவீதம் விதிப்பது என்று ஜி இருபது மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டில் நிறைவு நிகழ்ச்சியாக நடைபெற்ற பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சி குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார் இந்த மாநாட்டில் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் கார்பன் சமநிலையை அடைவது என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டது பருநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள ஏழை நாடுகளுக்கு உதவும் வகையில் வளர்ச்சியடைந்த நாடுகள் ஆண்டுதோறும் சுமார் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் நிதியை திரட்டிக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது மேலும் சர்வதேச அளவிலான பெரும் தொழில்கள் நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச சர்வதேச வரியாக பதினைந்து சதவீதம் விதிப்பது என்று ஜி இருபது மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதத்தில் ஜி இருபது நாடுகள் எண்பது சதவீதம் பங்களிப்பை அளித்து வரும் நிலையில் இந்த தீர்மானம் நிறைவேறியிருப்பது குறைந்தபட்ச சர்வதேச வரிக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற ஜி இருபது நாடுகளின் பொருளாதார கூட்டுறவு வளர்ச்சி அனைத்து கூட்டத்தில் குறைந்தபட்ச சர்வதேச வரி விதிப்பு தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது